நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிட் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் தன்னுடன் படிக்கும் கல்லூரி தோழனை பெண்ணாக மாற்றி திருமணம் செய்து உல்லாசம் அனுபவித்ததுடன் பின்னர் சேர்ந்து வாழ முடியாது என மோசடி செய்ததாக சக கல்லூரி மாணவர் மீது புகார் அணுகிறது தெலுங்கானா மாநிலம் பெத்தனப்பள்ளி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சந்தோஷ் அங்குள்ள தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அதே வகுப்பில் பயிலும் அபிஷேக் என்ற மாணவனுக்கும் சந்தோஷுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது இந்த நிலையில்தான் அபிஷேக்கின் நடை உடை பாவனையில் பெண்மை இருப்பதை கண்ட சந்தோஷுக்கு அபிஷேக் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு பின்னர் அது காதலாக மாறியது கல்லூரி படிப்பு நிறைவடைந்த நிலையில் அபிஷேக்கை விட்டு பிரிய மனமில்லாத சந்தோஷ் அபிஷேக்குடன் இணைந்து வாழ முடிவு செய்து அதை அபிஷேக்கிடமும் தெரிவித்துள்ளார் இதேவேளையில் திருமணம் செய்து கொண்டு இருவருமே ஒரே வீட்டில் வாழலாம் எனவும் அபிஷேக்கை சந்தோஷ் வற்புறுத்தியும் வந்துள்ளார் ஆனால் வீட்டிற்கு ஒரே மகன் என்பதால் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் என கூறி அபிஷேக் சந்தோஷை ஆரம்பத்தில் புறக்கணித்துள்ளார் ஆனால் சில தினங்களில் சந்தோஷ் பேச்சை ஏற்றுக்கொண்ட அபிஷேக் சந்தோஷுக்காக தான் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது இந்நிலையில் தான் முழு பெண்ணாக மாறுவதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் எனவும் சந்தோஷ் அபிஷேக்கை வற்புறுத்தி வந்துள்ளார் அத்துடன் நீதான் என் வாழ்க்கை என் எதிர்காலம் என சந்தோஷ் சினிமா பாணியில் டயலாக் பேசுவதை கேட்டு அபிஷேக் மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்து முழு பெண்ணாகவே மாறினார் அத்துடன் தன் பெயரை அர்ச்சனா எனவும் மாற்றிக்கொண்டார் இதையடுத்து இருவருமே திருமணம் செய்து கொண்டு தனி நடத்தி வந்தனர் ஆனால் திருமணம் செய்து சில நாட்களிலேயே அபிஷேக்கை சந்தோஷ் அடித்து துன்புறுத்தினார் அத்துடன் இனி உன்னுடன் வாழ முடியாது என கூறி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் அபிஷேக்கை சந்தோஷ் வீட்டை விட்டு வெளியேற்றினார் இதனால் நடுத்தருவுக்கு வந்த அபிஷேக் ஆணாக இருந்த தன்னை பெண்ணாக மாற வைத்து தன்னுடன் உல்லாசத்தை அனுபவித்துவிட்டு இப்போது வாழ முடியாது என சந்தோஷ் என்னை நடுத்தருவில் நிறுத்திவிட்டார் என கூறி காவல் நிலையத்திலும் திருநங்கைகள் சங்கத்திடமும் அர்ச்சனா என்ற அபிஷேக் புகார் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க